25 பேர்லாம் மான மரியாதையோட பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி மனித உரிமை மீறல் எங்கு நடைபெற்றாலும் சரி அந்த இடத்திலே குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று தெரிந்தபோது இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்பதில் தமிழர்களாகிய நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் எதிரியை கூட நேருக்கு நேராக அடித்து வீழ்த்துவோமே தவிர ஒரு நாளும் முதலில் குத்த மாட்டோம், அவருடைய பெண்களை தொழ மாட்டோம், அவருடைய உடமைகளை அழிக்க மாட்டோம். ஆனால் கேவலமான ஒரு சொல்லிவிடுத்துகிறேன், அந்த மயிரெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன புடுங்க, நல்லா இருக்கியா, நீ என்ன செஞ்ச, மாநிலத்துக்கு அறிவுறுத்துதல் இருக்கட்டும், இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது, மத்திய அரசு ஏன் கடுமையான சட்டத்தை இன்று வரை போடவில்லை, மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, உறங்கும் பிரதமர் நமக்கு எதற்கு, நம்முடைய பெண்களை பிள்ளைகளை பாதுகாக்க முடியாத இந்த அரசாங்கம் எதற்கு, நீ ராஜினாமா பண்ணிருக்க நல்லவன இருந்தா ஏன் செய்யல, முட்டாப்பல வேப்ப கெட்ட வார்த்தை வருது வாயில, அதை பாதுகாப்படையால சரணடைஞ்சிருக்க, உணவுத்துறை ஒரு துறை உனக்கு இருக்கும்ல, உனக்கு உணவுத்துறை ஒரு துறை இருக்கும்ல, போலீஸ்கார சொல்லியிருக்க மாட்டா எங்க சரணடைஞ்சிட்ட கூட்டு போனாங்கட்டு அன்னைக்கெல்லாம் வீடியோ தெரியல, 2 மாசம் கழிச்சு அவனுக்கு வீடியோ தெரியல, பேப்பர் கெட்ட வார்த்தை வருது. 4ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு 18ஆம் தேதி FIR போடுற, அதுவே டிலே, அந்த கேஸ் ஒரு மாதிரி நிக்காது. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு வீடியோ வந்தவுடன் பார்த்தேன், என் மனம் பதவி விதைத்தது, வீடியோ வரலன்னா ஊற்றி மூடி இருப்பேன். அதானடா தமிழ்நாட்டுக்கும் அவனுக்கும் நமக்கும் ஒரே வித்தியாசம் தான், இங்க ஒருத்தன் குற்றம் செஞ்சிருப்பான், இங்க வீட்டோட தூக்கிட்டு போயிடுவான், ஊரையே தேடுவான், அங்க ஊரே குற்றம் செஞ்சிருக்கோம், ஒருத்தர கைது செஞ்சிருக்காங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஐயா எங்க தமிழ்நாட்டு போலீஸ் நான் எத்தனையோ முறை திட்டி இருக்கிறேன், அவங்கள பார்க்கும்போது இவங்க எவ்வளவு பரவாயில்ல தோணுது, இவங்களை கொண்டு போய் போடுங்க ஒரே நாள்ல கலவரத்தை அடைக்கிறான். அப்படி இல்லையா வெரான் சிங், நீ ராஜினாமா செய், என்னுடைய அருமைக்குரிய அண்ணன் பீட்டா அவர்களோ, புரட்சி பாராட்டினுடைய மாவட்ட செயலாளர் நெல்சன் அவர்களோ, என்னை அன்புக்குரிய அண்ணன் மாரியப்பன் தேவேந்திரன் அவர்களையும் அந்த மாநிலத்தில் முதல்வராக நியமி ஒரு மணி நேரத்தில் கலவரத்தை அடக்கி காட்டுவோம், மணிப்பூர் கலவரத்தை ஒரு மணி நேரத்தில் அடக்கிருக்கியா, ஏன்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த தமிழ் குடியினர். எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது, கூட்டங்கள் கூட்டம் என்பது முக்கியமல்ல, கொள்கை என்பது முக்கியம், இந்த இடத்திற்கு கண்டிப்பாக எந்த வேலை இருந்தாலும் சரி நான் வர வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றா தீர்வேன், யார் தடுத்தாலும் சரி, எத்தனையோ காவல்துறை எல்லாம் போன் பண்ணாங்க, நீங்க எதுக்கு சார் போறீங்கட்டு, நான் கேட்காமல் யார் கேட்பான், என் மகளை என் தங்கை என் தாயை ஒருவன் நிர்வாணப்படுத்தும் போது இந்த நேதாஜி சுபாஷாலி புரட்சி பாரதமும் மாரியப்பன் தேவேந்திரனும் பீட்டரனும் கேட்கவில்லையா தான் எந்த பிக்கை மேலே கேட்பான், தாவல் எவ்வளவு பார்த்து இருக்கிறடா அசிங்கசிங்களை மறுபடி மறுபடி சொல்றேன், அவ்வளவு வேகமும் தெரியும் எங்களுக்கு இருக்கிறது, யோசிப்பாருங்க ஐயா கொஞ்சம் பாது, இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவளை பிடிச்சிருக்கீங்க, என்ன செய்தீர்கள், அவளை என்ன செஞ்சீங்க, ஒருத்தரை பிடிச்சிருக்கேன்றீங்க, மித்தவளை என்ன செஞ்சீங்க, 800 பேர்ல ஒரு 400 பேரை கூட பிடிக்கும் இல்லையா, ஒட்டுமொத்த காவல்துறை மணிப்பூர் காவல்துறை கலைத்து விடுங்கள், முதல் குற்றவாளியாக மோடியவும் 2வது குற்றவாளியாக வீரன் சிங்கையும் மற்ற குற்றவாளியாக 800 பேரையும் போடுங்கள். மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா அப்படி என்னயா ஜாதி வெறி உங்களுக்கு, அப்படி என்ன ஜாதி வெறி, திராவிடம் தான் நம்மளை இங்க பிரிச்சிருக்கு, அன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா புலித்தேவர் காலத்துல வந்து ஒண்டிவீரன் தளபதியா இருந்தாரு, எல்லாரும் ஒண்டிவீரனை வந்து நீங்க ஜாதி அடிப்படையில கொண்டு போறீங்க, ஒண்டிவீரனு கீழே யாருமே வேலை வாக்கலையா, தேவமார் வேலை வாக்கலையா, நாடார் வேலை வாக்கலையா, செட்டியார் வேலை வாக்கலையா, யாதவர் வேலை வாக்கலையா, வீரன் சுந்தரலிங்க தளபதின்றீங்க, வீரன் சுந்தரலிங்கத்தை கொண்டு போய் ஒரு தேவேந்திர குலம் அப்படின்னு சொல்லி அடைச்சிடுறீங்க, அவருக்கு கீழே தேவமார் வேலை வாக்கலையா, ஒரு தளபதி இருந்தாருன்னா அவர் கீழே படைகள் இருந்திருக்கும்ல, அப்ப அவர் தானே கைட் பண்ணியிருக்காரு, அப்ப அந்த காலத்துல ஜாதி இல்ல, ஜாதி எப்போது வந்தது, விடுதலைக்கு பிறகு சில பேர் வந்து திராவிடத்தை திணித்து எங்களெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கீங்க, இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒண்ணு கூடி இருக்கோம், இன்னைக்கு கூடிய கூட்டம் எல்லாம் சிறு 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 ஓலைகள் தான், இந்த ஓலை